நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு இன்றுடன் முடிவடைகிறது பட்ஜெட் மீதான விவாதங்களுக்கு மாநிலங்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று பதிலளிக்கிறார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் கடந்த முப்பத்தோராம் தேதி தொடங்கியது அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த ஒன்றாம் தேதி தாக்கல் செய்தார் இதையடுத்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் பட்ஜெட் உரை மீது இரு அவைகளிலும் விவாதம் நடைபெற்றது மாநிலங்களவையில் இந்த விவாதங்களுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று மாலை நான்கு மணிக்கு பதிலளிக்கிறார் இதனைத் தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத் தொடரின் முதல் அமர்வு இன்றுடன் நிறைவடைகிறது மாநிலங்களவையில் இன்று மதிய உணவு இடைவேளை இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பிஜேபி உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ள என பிஜேபி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரின் இரண்டாவது அமர்வு மார்ச் இரண்டாம் தேதி தொடங்குகிறது